MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். வார்த்தை வந்து நம்ம மனசுல வந்து அதுக்கு பேர் என்ன? ஆடிட்டரி இல்லூஷன் சொல்லுவோம். அல்லது அந்த வார்த்தை வந்து இவருடைய மனசுல வந்து தொடர்ந்து ஒளிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த தொடர் வார்த்தை மனசுக்குள்ள ஒளிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை வந்து இவர்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். இவரால் வந்து அதை கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வார்த்தையை கொண்டு போக முடியாது. இது ஒரு வகை உளவியல் பாதிப்பு. இரண்டாவது வகை வந்து வார்த்தை பாதிப்பு மாதிரியே வந்து காட்சி பாதிப்பு. அந்த காட்சி இவர்களுடைய மனசுல வந்து தொடர்ந்து மனத்திரையில அந்த நடந்த காட்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காட்சி வந்து இவர்களால வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஆனா தொடர்ந்து அந்த காட்சி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து காட்சி வடிவமான ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒவ்வாமை. அது முதல்ல வார்த்தை வடிவமானது, இது காட்சி வடிவமானது. சிலருக்கு வந்து சில பூச்சி இனங்களை பார்த்தா அந்த பூச்சியை பார்த்தாவே இவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, இவங்க வந்து பயப்பட்டுருவாங்க, பீதி அடைஞ்சிருவாங்க. சிலருக்கு பள்ளியா இருக்கலாம், சிலருக்கு கரப்பான்பூச்சியா இருக்கலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து சில இடங்களை பார்த்தா அந்த வார்த்தை வந்து அந்த இடங்களுடைய தன்மையோ அமைப்பையோ இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து நம்ம எம்எஸ்கே தியரி படி எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா, காட்சி ஒவ்வாமை, வார்த்தை ஒவ்வாமை, செயல் ஒவ்வாமை, சிந்தனை ஒவ்வாமை, மனிதர்கள் ஒவ்வாமை, மனித முக மாபனைகள் ஒவ்வாமை. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து அலர்ஜெட்டிக் இன்சிடென்ட், அலர்ஜெட்டிக் வேர்ட்ஸ், அலர்ஜெட்டிக் திங்கிங் வந்து உருவாகிட்டே இருக்கும். இவர்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க தான் அந்த சிந்தனையை செய்யறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காம அது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்னா பஸ்ல ஏறுறப்ப வந்து ஒரு சிலர் வந்து பஸ் சீட்டுக்குள்ள நுழையிறப்பே வந்து இச்சி கருமா தூ கருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸுக்குள்ளேயே உட்காருவாங்க. பஸ்ல வந்து சைடு இருக்கிற கண்ணாடி வந்து அதை இறக்க முடியல அல்லது அதை நகர்த்த முடியலனா கூட அதுக்கு சங்கடப்பட்டுக்குவாங்க. இவர்கள்லாம் வந்து என்னன்னா, தன்னுடைய சௌகரியத்துக்கு மாற்றமா எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநோயில இவங்க பாதிச்சுட்டு இருப்பாங்க. இதைத்தான் நம்ம மாத்திரக்கு தான் தொடர்ந்து உளவியல் கன்சல்டன்சி, உளவியல் மேலாண்மை, உளவியல் செயல் திருத்த சிகிச்சை வேணும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாலி படத்துல வரும் இல்லைங்களா, வாலி படம் பாத்திருக்கீங்களா? இல்ல பாக்கல. அந்த வாலி படம் பாருங்களேன், அந்த சிம்ரனுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, அஜித் குமார், ரெண்டு டபுள் ஆக்ட். இந்த கெட்டவன் வந்து அவனுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு ஜெஸ்டரை காட்டிட்டே இருப்பான், அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. இல்ல, இது வந்து டிஸ்டர்ப் ஆக கூடாது, நான் தான் வீக்கா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு இது ஒரு நச்சா இருக்கு எனக்கு. இது வந்து செயல் ஒவ்வாமை அப்படின்னு சொல்றோம். பிறருடைய செயலோ, பிறருடைய பாவனையோ, பிறருடைய வார்த்தையோ நமக்கு ஒத்து வராமை. ஒருவேளை அவர்கள் செய்வது அவர்களுக்கு தெரியாமல் செய்யலாம், அல்லது நம்மளை காயப்படுத்தணும் கூட அந்த மாதிரி செயலை செய்யலாம். இந்த செயலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது மற்றவர்கள் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இதை மாற்றுவது என்பது அந்த கெஸ்டரோ அந்த பாவனை செய்யக்கூடியவங்கள மாற்றுதல்ல, அவர்களுடைய பாவனையும் அந்த கெஸ்டர்னு சொல்லக்கூடிய முகபாவனைகளும் அவர்களுடைய செய்கைகளும் இவர்களை பாதிக்காத அளவுக்கு இவர்களுடைய மனதினுடைய தன்மையை பலப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பியினுடைய முக்கியமான செயல் நோக்கமாக இருக்குது. பட் இதை மாத்திரக்கு வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய நீண்ட நாள குறியீடு, இதன் அடிப்படையில் அந்த கால அளவுகள் மாறும். வேண்டலிசம், பார்பரிசம்ங்கிறது வந்து நோய் வந்து என்ன, அவங்களுக்கு போகவே போகாதா? இப்படியே தான் அவங்களுக்கு போகவே போகாது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகாம எப்படி போகும்? ஏமா, பிற பொருள்களை அழித்தலும், பிறரை ஒழித்தலும், பிறர் மீது குற்றம் சுமத்தலும், பிறருடைய வாழ்க்கையை சின்னாபடுத்தப்படுத்தலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மனநோயினுடைய செயல்பாடு தான் அது. இதுக்கு நான் என்ன பண்றது? பேசாம விட்டுறது. ஒண்ணு, இது வந்து என்னன்னா, நீங்க ஒரு செப்பல் வச்சுருக்கீங்க, ஒரு நாய் வந்து அதை கடிகடின்னு கடிச்சு கொதறிட்டு, அடுத்த நாள் ஒரு செப்பல் வைக்கிறீங்க, அந்த நாய் வந்து கடிச்சு கொதறது, இப்போ இன்னொரு செப்பல் வச்சுருக்கீங்க, அது கடிச்சு கொதறது, உங்கள் வீட்டில்
ஒரு பொருள் வச்சுக்கிங்க, எலி வந்து கடிச்சு குறது, இதை வந்து எலி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலோ நாய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலோ யார் கேட்பா? யாருக்காக நம்ம போய் இது கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யார்கிட்ட போய் பண்ணணும்? அப்ப இது எப்படி வந்து நாம எதுவுமே செய்ய முடியாத ஒரு பொருள் இழப்போ, அதே மாதிரி இந்த மாதிரி வேண்டலிசம் பார்பரிசம் சொல்லக்கூடிய பிறருடைய பொருள்களை அழித்தலும் பிறரை வந்து கேவலப்படுத்தலும் ஒரு செயல் செய்யக்கூடிய நபர்களை மீது நம்ம அக்கறை எடுக்காம அக்கறைக்கு போயிடணும். அப்ப உங்களை வந்து ஒரு பொருள், ஒரு வார்த்தை, ஒரு செயல் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் வந்து உங்களுக்கு பிடித்தமானதா இருக்குது, ரெண்டாவது அப்படிப்பட்ட நபர் வந்து உங்களுக்கு பிடித்தமானவராக இருக்காங்க, அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்காத செயல் அங்க நடந்துட்டு இருக்குது. என்னது அப்படிப்பட்ட? புரியல. நீங்க வந்து ஒரு பொருளை வந்து நீ விரும்புறீங்க, அந்த பொருளை வந்து அடிக்கக்கூடிய நபர் வந்து அவற்ற இருந்து எதிர்பார்க்காத ஒரு செயல் இங்க நடக்குது, அது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் விஷயம். அந்த நபரை நீ பார்த்த உருவம் வேறு, அந்த நபருக்கு கொடுத்த மரியாதை வேறு, அந்த நபரை நீ மனதில் வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் அவரை பற்றியான நல்ல சிந்தனை வேறு. ஆனால் அவற்றிருந்து ஒரு தவறான சிந்தனை, தவறான செயல் ஏற்படுதுன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ நாம் விரும்பக்கூடிய நபர்கிட்ட ஒரு நோய் இருக்கிறதுனால அந்த நபரை வெறுக்க முடியாது. ஒரு இல்லை, ஒரு சிலரிட வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை திருப்பி போட்டுருவாங்க. குரங்கு மேல கத்தியை வச்சீங்கன்னா அந்த கத்தியை வந்து குரங்கு தூக்கி மேல வச்சிடும். நான் இது பண்ணவே இல்லைன்ற அந்த பொம்பளை. அதாம்மா, நீ குரங்கு மேல கத்தியை வச்சீங்கன்னா அந்த குரங்கு வந்து கத்தியை தூக்கி உங்க மேல வீசும். அதனால வந்து நம்ம போய் வந்து நான் கத்தி வீசுறது அதுக்கு ஏதோ பழம் கட் பண்றதுக்கு தான் நினைச்சு வீசுறேன், ஆனா அதை பிடிங்கி வீசிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. குரங்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் தான், எதை நம்ம செய்யறோமோ அது திருப்பி செய்யுமே தவிர, அந்த செய்யறதுல ஒரு செயல்ல வந்து என்ன நன்மை இருக்குது அதை எப்படி பயன்படுத்தும் அது தெரியாது. அதை என் கண்ணு அங்க பாத்துட்டுன்னா அப்படின்னு மூஞ்சி திருப்ப வேண்டியது, அது அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சிலருடைய இயல்பு என்னன்னா, அடுத்தவர்களை பார்த்தோன்ன இவங்களுடைய வெறுப்பை வந்து வெளியே கக்குவாங்க. சிலர்லாம் வந்து பஸ்ல ஏறணும்னா பஸ்ல வந்து தனக்கு பிடிக்காத ஒரு சீட்ல உட்கார்ந்தா கூட அந்த சீட்டை மேல வந்து ரொம்ப ஒரு வக்கிரமா வல்கிரா அவங்களுடைய முகபாவனையை மாத்தி வச்சுக்குவாங்க, அந்த சீட்டு வந்து இழஞ்சலா இருக்கிறதுக்காக. அதே மாதிரி மனிதர்களை பார்த்தாங்கன்னா இவர்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்குவாங்க, தூக்கருமம்பாங்க, அப்புறம் அப்படி ரொம்ப நெளிப்பாங்க, கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல உட்கார முடியுது, காலை தேய்ச்சிக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில நான் வந்து இப்படி எல்லாம் அனுபவிச்சதே இல்லை. நோய்ங்கிறது ஏற்கனவே அனுபவிச்சுட்டு வர்றதல்ல, நீங்க அவங்க பண்றத வந்து நீங்க எடுத்து திரும்ப எடுத்து அதை பத்தி சிந்திச்சு பார்க்கறதுதான் பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அதனால வந்து அவர்கள் செய்யக்கூடிய செயலை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய செயல் தன்மை அப்படித்தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தன்மையை மாத்திரக்கு முயற்சி பண்றதும் அல்லது அந்த தன்மை ஏன் நடக்குது கேள்வி கேட்கறதும், இவர்கள் எங்கிட்ட மட்டும் தான் மாட்டாங்களா மற்றவங்கிட்ட அது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து உளவு பார்க்கறதும் இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நாய் கடித்த செருப்பு, எலி கடித்த ஷூ, கரப்பாம்பூச்சி கடித்த ஒரு பொருள், இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கமே தவிர இவர்கள் மீது நாம் வஞ்சம் வைக்கிறதும் வஞ்சம் வைக்கிறது அல்லது இவர்கள் மீது நெஞ்சத்தை வைக்கிறதும் தப்பு. நாங்க என்ன சொல்ல, வார்த்தை ஒவ்வாமை, செயல் ஒவ்வாமை, நபர் ஒவ்வாமை, மருந்து ஒவ்வாமை, தண்ணி ஒவ்வாமை, உணவு ஒவ்வாமை, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கூடிய ஒவ்வாமைகளை நாம் தான் அதை தாங்குற கெப்பாசிட்டி உருவாக்கணுமே தவிர அதை அழிக்க முடியாது. பூனை முடி இருந்ததுன்னா அது ஆத்மா வருதுன்னு சொன்னா பூனையை ஒழிக்க கூடாது, நம்மளுடைய உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். எப்போ வந்து நமக்கு பிறருடைய செயல் நமக்கு துன்பத்தை தருதோ, பிறருடைய நடத்தைகள் நமக்கு துன்பத்தை உருவாக்குதோ, பிறருடைய நினைவு வந்து நம்முடைய மனசில் பாதிப்பு ஏற்படுத்தோ, அந்த சமயத்திலேயே மருந்தில்லா மனோதத்துவ உளவியல் ஆலோசனை எடுத்துக்கலைங்கிற பட்சத்தில் வந்து அந்த நோய் முற்றி போய் இவர்களுக்கு யாரை பார்த்தாலும் கோபம் வரும், யாரின் மீதும் வந்து ஒரு வெறுப்பு உருவாகிட்டே இருக்கும், இவர்களுக்கு வாழ்க்கை விரக்தி நிலை ஏற்படும், பல நேரங்களில் வந்து வாழ்க்கை ஏன் வாழணும் அப்படிங்கிற தவறான முடிவு எடுக்கிற அளவுக்கு போயிடும். அதனால தான் இந்த மாதிரியான
எங்களுடைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறது. இது பதில் தானே தவிர இது ட்ரீட்மெண்ட் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்துட்டோம். இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணுவதற்கு, இந்த பிரச்சனையிலிருந்து விடுவதற்கு நேரடியான மருந்தில்லா மனோதத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். இது குறைஞ்சபட்சம் 3 மாதங்களிலிருந்து உங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து, நாள்பட்ட தன்மையை பொறுத்து அதனுடைய கால அளவு மாறும். அதாம்மா, நீங்கள் இது மாதிரி நினச்சிக்கம்மா. நீங்கள் வந்து என்னென்னா, இந்த ஒவ்வாமை உள்ள விஷயங்கள், அது மனிதர்களாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இந்த ஒவ்வாமைப்பட்ட வார்த்தைகளையோ ஒவ்வாமைப்பட்ட நபர்களையோ நம்ம திரும்ப திரும்ப நினைத்து வருவது அந்த ஒவ்வாமையை அதிகப்படுத்துறதுக்கு நாம் செய்யக்கூடிய முயற்சியாக மாறிடும். மந்திரம் சொல்லிக்கணும் இல்லையா? நீங்கள் இல்லை, அதெல்லாம் எப்படிம்மா எப்படிம்மா, புலியை பார்த்தோன்னு நீ மந்திரம் சொல்லுவியா, இல்லை சிங்கத்தை பார்த்தோன்னு மந்திரம் சொல்லுவியா, யானை பார்த்தோன்னு மந்திரம் சொல்லுவியா? இது வந்து இல்லை இல்லை, அந்த வேலையே வேண்டாம். புலியுடைய இயல்பு அதுதான், யானையுடைய இயல்பு இதுதான், சிங்கத்துடைய இயல்பு இதுதான். இதை புரிஞ்சுட்டு நாம் எப்படி இவற்றிருந்து தப்பிக்கணும், இந்த மாதிரி விலங்குகள் அல்லது மனித விலங்குகள் அல்லது பிறர்கிட்டிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நேரடியான உளவியல் ஆலோசனை எடுத்துக்கணுமே தவிர, அந்த மிருகத்தை நம்ம பலகீனப்படுத்தணும், அந்த மிருகத்தை நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வைரஸை நீங்கள் ஒழிக்கிறத விட வைரஸை தாங்கும் அளவு உங்களுடைய உடல் பலத்தை, உடலுடைய சக்தியை, உடலுடைய ஆற்றலை அதிகப்படுத்தணும். இதே எங்களுடைய எம்எஸ்கே தியரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கூட படித்து பாஸ் பண்ணுறதுக்கு சிலபஸை குறைக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் வந்து சிலபஸ் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர, பையன் படிக்கிற சப்ஜெக்ட் வந்து புரியல, பையனுக்கு புரியக்கூடிய தகுதி இல்லை, அல்லது புரிஞ்சுக்கிற திறமையை எப்படி அதிகப்படுத்துதுன்னு கேட்குற அளவுக்கு இல்லை. இப்போ அந்த காலத்தில் செஞ்ச தவறு தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒருத்தருடைய பிரச்சனைன்னு சொன்னால் அந்த நபர் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர, நம்ம அந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது அல்லது அந்த பிரச்சனையினால் பாதிக்காமல் நம்முடைய மன பலத்தை அதிகரிப்பது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அந்த பழங்கால டியூஷன் கல்வியினுடைய வெளிப்பாடு. இது எப்போ வருது? 40 வருஷத்துக்கு முன்னாடி பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் நாங்கள் எதை விழிப்புணர்வாக சொல்கிறோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து அது அன்றோடு முடிவதில்லை, அது பின் தொடரும். அப்போ பலத்தை அதிகப்படுத்தணும், திறமையை அதிகப்படுத்தணும். திறன் குறைபாடு தான் மனநோய் அப்படிங்கிறதா எங்களுடைய எம்எஸ்கே தியரி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை மந்திரம் போட்டு சரி பண்ணிடலாமான் இருக்காங்க. இப்படி மட்டும் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு மந்திரம் போட்டாங்கன்னா அது எப்படி இயற்கைக்கு சாதகமாக இருக்குமா அல்லது இயற்கைக்கு மாறுபாடுவாக இருக்குமா? இப்போ வந்து ஒருத்தருக்கு பணம் வேணும்னா மந்திரம் போட்டால் பணம் வந்துடுமா? இப்போ ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்கணும் அல்லது கடன் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த கடன் வாங்கிய தொகையை அவர் கொடுக்கலைங்கிறக்காக கடன் கொடுத்து ஒரு மந்திரம் போட்டு பணத்தை வாங்க முடியுமா? சரி, உங்களுக்கு ஒரு பைக் வேணும், கார் வேணும், மந்திரம் போட்டு பைக் வாங்க முடியுமா? இப்படி தான் நம்மளுடைய செயல்கள் எப்படி நம்ம உருவாக்கியிருக்கோம்னா, நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், ஏதாவது ஒரு சின்னதாக செஞ்சால் பெருசாக லாபம் வரும். இதனுடைய எதிர்விளைவு தான் சிலர் வந்து பேரை மாற்றினா பணம் வருமா, கட்டடத்தை மாற்றினா பணம் வருமா, அல்லது வந்து வேறு ஏதாவது இருந்தால் பணம் வருமா அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, எந்த செயலை செய்தால் பணம் வரும் அப்படிங்கிறதுல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைவு. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோமா, அறிவை மாற்ற 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்வியல் பிரச்சனை, உடலியல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, அதை மாற்றுவதற்கு செயல் வழி சிகிச்சை தான் அவசியம். அதைத்தான் எங்களுடைய நிறுவனம் செய்துட்டு வருது. இப்போ இவங்க கேட்குற மாதிரி ஒவ்வொரு டாக்டருமே வந்து மந்திரம் போட்டு பணம் வந்துடும் நினச்சா என்ன ஆகும்? ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு நோயை குணப்படுத்தி அதில் தானே அவங்க பொருளாதாரத்தை உருவாக்குறாங்க, அல்லது அந்த பொருளாதாரத்தை வைத்து மீண்டும் பல படிப்புகளை படித்து திரும்ப மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அவங்க மந்திரம் போட்டால் பணம் வரும்னு நினைக்கிறாங்களா? ஆனால் சாமானிய மக்கள் மனதில் மந்திரம் போட்டால் பணம் வந்துடும், எந்திரம் போட்டால் பணம் வந்துடும், அல்லது வந்து ஏதாவது வந்து வேண்டுதல் பண்ணால் வந்துடும், வழிபாடு பண்ணால் பணம் வந்துடும், இப்படி தான் நினச்சிட்ருக்காங்களே தவிர செயலை உருவாக்கணும்னு தெரியறதில்ல. இந்த செயலை உருவாக்கணுங்கிற அறிவு யாருக்குன்னா கார்பரேட் பீப்புள்னு சொல்லக்கூடிய பெரு நிறுவன தொழில் அதிபர்களுக்கு மட்டும் இருக்கிறது. அதோடு சேர்ந்து திரைப்பட நடிகர்கள், அதே மாதிரி தொழில் அதிபர்கள், அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த செயலையும் தான் செய்து அந்த செயல் மூலமாக தான் வெற்றியை உருவாக்கும் நினைக்கிறாங்களே தவிர, மாயமான விஷயங்களையோ, மந்திரமான விஷயங்களோ, எந்திரமான விஷயங்களையோ நம்புவதில்லை. அவர்களுடைய உண்மையான விஷயம் என்னென்னா செயலின் மூலமாக செயலை உருவாக்குதல் தான். எங்களுடைய எம்எஸ்கே தியரி கூட அதுதான் சொல்லுது. ஏழையை மாற்றுவது கடினம், ஆனால் ஏமாற்றுவது சுலபம். அதே மாதிரி பணக்காரரை
மாற்றுவது சுலபம், ஏமாற்றுவது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஏமாறக்கூடியவர்கள் வந்து சிறு செயலில் பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பாங்க, ஆனால் மாறக்கூடியவர்கள் எந்த செயலை செய்தால் எந்த விளைவு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் எங்களுடைய பெரு நிறுவன உளவியல் தத்துவப்படி செயலை செயல் மூலமாகத்தான் உருவாக்க முடியும். ஒவ்வாமை வார்த்தைகள், ஒவ்வாமை மனிதர்கள், ஒவ்வாமை உணவுகள், இவற்றை வந்து நாம் நம்மளுடைய உடல் மனசு தாங்குற அளவுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு தன்மை, நோயை தாங்கும் தன்மையை அதிகப்படுத்திக்கணுமே தவிர அதை பலகீனப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றது நம்மளுடைய எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு சமமாகும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.